அர்ஜுன் சம்பத் அண்ணன் பேசினார், மழை வெள்ளம், அமைச்சர்கள் யாரும் போல, எம்எல்ஏக்கள் போல, போகாமப்பா மெட்ராஸ் இவ்வளவு சுத்தமாக இருக்கு, இப்போ இவ்வளவு எவ்வளவு இன்னல்கள். அதாவது மரியாதைக்குரிய அண்ணே, உன்னை புரிஞ்சுக்கிறணும், என்னமோ நான் நாஞ்சலி சம்பத்து மதுக்கூர் ராமலிங்கம் போய் மோட்டார் வச்சு அடித்து தண்ணி அனுப்புன மாதிரில பேசுகிறீங்க. மழை பொத்துக்கிட்டு பெய்யுது, 115 சென்டிமீட்டர் பெய்யுது, வரலாற்றில் 200 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இவ்வளவு மழை இல்லை, இவ்வளவு மழை இல்லை, இவ்வளவு பேஞ்சு இத்தனை மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, சென்னை மக்களை, நெல்லை மக்களை காப்பாற்றி அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏங்க முதலமைச்சர் தெரு தெருவா தண்ணியில் நடக்கிறாருங்க, அவருக்கு வயசு 70ங்க, தொற்று நோய் பரவுதுங்க, மக்கள் பாதிக்கப்படும் போது நானும் மக்களோடு பாதிக்கப்படுவேன் என்று சொல்லி தெரு தெருவா நடந்து மக்களை காப்பாத்தினாரு. இதுதான் அவர் முதலமைச்சருக்கு அழகு. பிஜேபிக்காரங்க எத்தனை பேர் நீங்க களத்தில் இருந்தீங்க, இந்து முன்னணி எத்தனை பேர் களத்தில் இருந்தீங்க, பேசும்போது ஒன்று சொல்றீங்க, தொண்டு நிறுவனம் ஒன்று கூட போல, அரசாங்கத்தினுடைய ஆட்கள் அதிகமாக வேலை செய்யறதுனால தொண்டு நிறுவனத்திற்கு அங்கே வேலை இல்லை, சிறப்பாக பணி நடக்குது, அதிகாரிகள் ஊரா களத்தில் நிற்கிறான், அமைச்சர் ஊரா நிற்கிறாங்க. இதை விட என்னங்க செய்ய முடியும்? குஜராத்தில் சொன்னீங்களே, தம்பி தமிழரசன் அழகா சொன்னாரே, குஜராத்தில் வெள்ளம் வரும்போது ஏன் காப்பாற்ற முடியல உங்களால், மத்திய அரசு உங்ககிட்ட இருந்துச்சு, முப்படை தலைவர் ஊரா உங்ககிட்ட தான் இருந்தீங்க, ஏன் டீமை விட்டு காப்பாற்ற முடியல, அல்லல் பட்டையில் என்ன காரணம்? உங்களுக்கு நடந்தா மண் செட்டி, நாங்கள் உடைச்சா பொன் செட்டியா, என்னப்பா நியாயம்? மத்திய குழு அனுப்புனாங்கல்ல, ஒரு டீம் வந்துச்சுல, 5 நாளாக சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாடு அரசு சிறப்பாக இந்த களப்பணியாற்றி மக்களை காப்பாற்றி இருக்கிறது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போனேன். யார்? பிஜேபி அனுப்பின மத்திய குழு. அவனே பாராட்டும் போது நீங்க ஏப்பா பாராட்ட மாட்டேன்றீங்க? ஏன் மனசு வரல? ஏன் மனசு வரல? இதை ஒன்றை மட்டும் வச்சு நீங்க குற்றச்சாட்டு வைக்காதீங்க. இன்னைக்கு நடக்கிற 2024 தேர்தலில் திமுக கூட்டணி ஜெயிக்குமா, பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமா? திமுக எதிர்கட்சி உண்மைதானப்பா, எங்க பக்கம் பலம் இல்ல, ஆளுங்கட்சி நீங்க, எல்லா பலமும் உங்ககிட்ட இருக்கு, பணமும் இருக்கு. இல்லை அப்போ விடுப்பா சாமி, பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுகிற, விஞ்ஞானி மாதிரி பேசுகிற. அந்த 2019 திமுக கூட்டணி 39 இடங்களில் எப்படி ஜெயிச்சிச்சு? அண்ணன் தளபதி எதிர்கட்சி தலைவர், அழகான ஒரு கூட்டணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் ஜெயிக்கிறாரு. ஒரே ஒரு தொகுதி தேனி பார்லிமெண்ட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குது. அண்ணே ஜான் பாண்டிய அண்ணன் தெரு தெருவா வந்து சுத்தினார், அதுக்கும் கூட இருக்கலாம். உன்னை ஜெயிச்சுக்கிட்டு 19 நீங்க சவடால் பேசுறீங்களே, இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, வெறுங்கையிலேயே சுத்தி நாங்க ஜெயிச்சவங்க, ஆளுங்கட்சி அதுக்கு விடுவோமாப்பா நாங்க. அண்ணே விடுண்ணே, நீட்டு நாங்கதான் வர வேணாம்ட்டோம், வரவிட மாட்டோம், நிச்சயமா அதை தடுப்போம், அதை எடுப்போம், நீட்டாலேயே நாங்க ஜெயிப்போம் சொல்றோமே, நாங்க வருஷம் சொல்றோம்ல. மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பேர் பெண்கள் வாங்குறாங்க. மதுவிலக்கு என்ன பொறுங்கண்ணே, எல்லாம் ஒன்னா வர்ற, ஒன்னா வர்ற, பொறுங்க. இவ்வளவு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிற திமுக அரசு இந்த ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷத்தில் 2024 தேர்தலில் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன சம்பா அடிச்சு வந்தாலும் கூட உங்கள் பப்பு வேகாதுங்க. இப்போ அது நல்ல நல்ல கொஸ்டின். இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிப்பீங்க, சரி, அகில இந்திய அளவில் யார் ஜெயிப்பா? உங்களுக்கு அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா? தம்பி தமிழரசனுக்கு ஒரு ஆசை,
என்ன சொல்ல போறாரு. நீங்க தான் சொன்னீங்க அந்த நாஞ்சி சம்பத் பேசும்போது 2 வருஷத்துல ஜெயிச்ச வெற்றி 3வது வருஷத்துலயும் ஜெயிப்போம். நீங்க சொல்லும் போது தொடர் வெற்றி எப்படி சாத்தியப்படும் நீங்க கேட்டீங்க. நான் இப்ப கேட்கிறேன், பிஜேபி 2 தடவை ஜெயிச்சிட்டீங்க, 2014, 2019. 2024ல் 3வது தடவை இப்படி ஜெயிப்போம் நீங்க சொல்றீங்க, அதை எப்படி சாத்தியப்படும்? தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிப்போம், பாஜகவுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லைன்றீங்க. எவ்வளவு நாள் இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? கர்நாடகா வரைக்கும் வந்துட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வர முடியாதா? நான் கேட்குறேன்ப்பா, அன்னை மதுப்பூர் சொன்னது மாதிரி சில முதலாளிகள் மட்டும்தான் பிஜேபியினால் வளர்ந்துருக்கு, இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாரும் வளரலை. விமான நிலையத்தை விற்றுப்பிட்டீங்க, ரயிலை விற்றுப்பிட்டீங்க, எல்லாமே தனியார் மயம், பொதுத்துறை நிறுவனங்கள் நாசமாகி போச்சு. எப்ப வந்தாலும் பிஜேபி அரசாங்கம் இந்தியாவுக்கு கெடுதல் தான். சரி, 2024ல் நிச்சயமா இந்தியா கூட்டணி ஒன்றிய அரசில் வெல்லும், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40லையும் வெல்லும். மீண்டும் சந்திப்போம்.